இந்த அவார்டினுடைய கான்செப்டே வந்து புதுசாக இருந்தது. இந்த ஒரு மீடியம் நம்மளுக்கு கிடைச்சிருக்குன்றதுனால எவ்வளோ பேருக்கு லைஃப் கிடைச்சிருக்கு. கெட்டவனுக்கு வில்லன், நல்லவனுக்கு ஹீரோ, அப்படி வாழத்தான் நான் விரும்புகிறேன். இட்ஸ் மை ட்ரீம் கம் ட்ரூ. ஹாய் சிவாங்கி, நான் உன்னை விரும்பல, உண்மையில ஆசைப்படல, ஆனால் இதெல்லாம் நடந்துருமோன்னு பயமா இருக்கு. உங்கள் BS Value ஆப்பை ப்ளே ஸ்டோர் அல்லது ஆப் ஸ்டோரில் டவுன்லோட் செய்து Blacksheep டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2021 என்ற கேட்டகரிக்குள் சென்று கண்டு மகிழுங்கள். BS Value, இது உங்கள் சொத்து. லொகேஷன் பார்ட்னர் பிளைண்ட் கெமிஸ்ட்ரி, விருங்கம்பாக்கம், நுங்கம்பாக்கம், பெசன் நகர் மற்றும் அண்ணா நகர். அடுத்தது உங்களோட நண்பர், உங்களோட டீம்மேட். தமிழ்நாடு பிரீமியர் லீக் எந்த அளவு மிஸ் பண்ணுறீங்க? எங்கள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். உங்களுக்கு ஐபிஎல்ல வந்து விராட் கோலி விக்கெட் எடுக்கணும், நீங்க சொல்லுவீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க? விராட் கோலி நின்னார்னா தமிழ்நாடு பிரீமியர் லீக் எந்த அளவுக்கு அதை மிஸ் பண்ணுறீங்க? கண்டிப்பாக எல்லா தமிழ்நாடு பிளேயரும் நான் சொல்லுவேன் இந்த டைம் ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க. அது ஒரு எங்கள் எல்லாருக்குமே அது வந்து ஒரு பெரிய ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ ஒயிட் பாலு, லைட்ஸில் எல்லாருக்கும் அதுவும் ரெண்டு மூணு நாலு வருஷமாக சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ அது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் சொல்வேன், எல்லாருக்கும் நல்ல வெளிக்காட்டுறதுக்கு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம். ஸோ அது இல்லாத கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. சீக்கிரம் வந்துடும் நான் கண்டிப்பாக. நடந்தால் எங்களுக்கு க்ரௌடோடு நடக்கணும் அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க? எனக்கும் அப்படி தான் தோணுது, க்ரௌடோடு நடக்கணும். நடந்தாலே போதும், அவன் நடந்தாலே போதும். இப்போது நீங்கள் ஆரம்பிக்கும் போது லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக தான் நீங்கள் ஆரம்பிச்சிங்களா? உங்களுக்கு கரியர் எப்படி சின்ன சின்ன முடிவு பண்ணிட்டீங்களா? நான் இதுதான் இதுதான் என்னோட நான் இப்படி தான் இருக்க போகிறேன்னு சொல்லிட்டு. இல்லை இல்லை, ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து ஃபாஸ்ட் போலராக ஆரம்பிக்கலான்ட்டு பிடிக்கும், ஏன்னா இர்ஃபான் பார்த்தா ரொம்ப பிடிக்கும் இப்போது. ஸோ அவர் மாதிரியே போடணுன்ட்டு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்தேன். பட்டு பேஸ் இல்லவே இல்லை, ஸ்பீடாகவே போடலன்ட்டாங்க. அப்புறம் கோச் வந்து சொல்லிட்டு தயவு செஞ்சு மாறிடு அப்படின்ட்டு. கஷ்டமாக தான் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில், ஏன்னா ஃபாஸ்ட் போலிங் போடணும்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அங்கேருந்து அப்புறம் ஸ்பின், அதுக்கப்புறம் ஃபுல்லாக ஸ்பின் தான். ஸோ 8-9 வயசுலேருந்தே போட்டிருக்கேன். அதான் அந்த ஆம்பால் அவங்க ஹைட்டு. ஒருவேளை நீங்கள் ஃபாஸ்ட் போலராக மட்டும் இருந்தீங்கன்னா இப்போ ஒரு இந்த வயசில் அடுத்த நேரம் போகும்போது ஒரு நல்ல ஃபாஸ்ட் போலரும் கிடைச்சிருந்துருக்காங்க. இல்லைன்னா அது ஸ்பீட் இருந்திருக்குமான்னு தெரியும். லெஃப்ட் ஹேண்ட் ஸ்பின்ல இப்போ யார் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எப்பவுமே பிடிச்சது வந்து டேனியல் வெட்டோரி. ஸோ அவரை தான் நிறைய பார்த்து கற்றுக்கிட்டேன். நான் போலாம் கூட அவரை பார்த்து தான் வந்துச்சு. ஸோ டேனியல் வெட்டோரி. நான் உங்ககிட்ட அக்ரஷன் ஒரு செலிப்ரேஷன் பார்த்துருக்குறேன். ஸோ நிறைய பேர் கேட்பாங்க, இப்போ சாய்கிஷோர் அவர்கிட்டையும் கேட்பாங்க, ஒரு ஸ்பின்னர்கிட்ட எப்படி இந்த அவ்வளோ செலிப்ரேஷன், அவ்வளோ ஒரு அக்ரஸிவ்னஸ் வருது அப்படிம்பாங்க. அவங்களோட அக்ரஸிவ் செலிப்ரேஷன் பற்றி ஏன்னா நான் பார்த்துருக்கேன். இப்படி ஒரு போஸ்ட் மட்டும் சித்தார்த்த மணி மாதிரி நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணி இப்படி ஒரு ஃபோட்டோ ஒன்று வரும், பார்த்துருக்கீங்களா? இல்லை, நான் எனக்கு என்னென்னா வேறு ஏதாவது ஃபோட்டோ இருந்தால் இதே ஃபோட்டோ போடுறீங்க அப்படிதான். அண்ட் ஆப்வியஸாக எல்லோரும் ஹார்டாக தான் விளாட்றோம். ஸோ அந்த உள்ளே இருக்கிறது தான் எடுக்கணுன்ற ஒரு இதில் தான் வருது. ஸோ யாருக்கும் அந்த எதுவும் இல்லை. பட் பெஸ்ட்டு ஒரு பிக் நான் சொல்லேன், ஸ்க்ரீன் சேவராக சித்தார்த்த மணி மாதிரி வைக்கணும் அந்த ஃபோட்டோ தான். இப்போ நீங்கள் வந்து கையில் ட்ரோஃபி வச்சுருக்கோ அதில் அந்த ஃபோட்டோ எப்பயுமே தம்னையில் இல்லைனா சித்தார்த் மணி மாதிரி அந்த ஃபோட்டோ. தம்னையில் அதாவது வீடியோக்குள்ள பேசுனா சித்தார்த் மணி மாதிரி அந்த ஒரு ஃபோட்டோ. அது நிறைய பேர் நினச்சா ஒரு ஃபாஸ்ட் போலரா அப்படின்னு கூட நினச்சிப்பாங்க. அடமையிலே ஃபாஸ்ட் போலர் தான், இப்போ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னராக கன்வெர்ட் ஆகி வந்துருக்கிறாரு. ஸோ இது வரைக்கும் பேசியிருப்போம், நிறையா பிளேயர்ஸ் அவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. அண்ட் இப்போ அடுத்த ரவுண்டு இது மாதிரி ஜாலியான ரவுண்டு. ஸோ பேச வச்சுருக்குறோம், இப்போ அவர்கிட்ட ரியாக்ஷன் வர வைக்க போகிறோம். சொன்னனே அவர் சிரிக்கிறாரு. அண்ட் இது வந்து நவரச நாயகன் ரவுண்ட். ஸோ நாங்கள் வந்து ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் காட்டுவோம், அதை வந்து நீங்கள் ரியாக்ட் பண்ணி காட்டுவோம். ஓகேவா? உங்களுக்கு ஃபஸ்ட்டு வரப்போகிறது தி கேப்டன் விராட் கோலி. ஸோ இந்த ரியாக்ஷன் தான் இப்போதைக்கு சித்தார்த்த மணிவாரன் பண்ண போகிறாரு. எக்ஸாக்டாக பண்ணணும். அடுத்தது உங்களோட நண்பர், உங்களோட டீம்மேட் வருண் சக்கரவர்த்தி பற்றி ஒரு வார்த்தை. ஏன்னா ஏற்கனவே ஒரு ட்ரீம் டெபியூலாம் இல்லை, இந்த ட்ரீம் சீரீஸ் ஃபுல்லாக அவர் தான் இந்தியா போனார். ஸோ அவரை பற்றி ஒரு வார்த்தை. ஆப்வியஸாக வருண் நான் இந்த வருஷம் ரொம்ப க்ளோஸாக பார்த்தேன். எல்லாரும் அவரோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொல்கிறாங்க, எப்படி இப்படி பண்ணுறாருன்ட்டு. பட் அவர் எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணுறாருன்ட்டு யாரும் பார்க்கல. நான் பக்கத்துலேருந்து பார்த்து சொல்கிறேன், சரியான ஹார்ட் ஒர்க்கிங் கிரிக்கெட்டர் அண்டு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங். ஸோ வந்து அவரோட இருந்ததே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அண்ட் அவரும் எனக்கு வந்து நிறைய டிப்ஸு, பவுலிங் எப்படி, இந்த கேரம் பால் அதெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஸோ அது சீக்கிரம் கொண்டு வரணும்னு பார்க்குறேன். ஆறு வேரியேஷனில் போட்டு வராமே. ஆமாம், என்னென்ன அவர்லேருந்து கற்றுக்கிட்ட ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது. இந்த விஷயம் கற்றுக்கிட்டேன்னா இன்னும் ஒரு ஒரு விஷயம் நீங்கள் என்ன ஸ்ட்ராங்காக இப்போ வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா விஷயமா இருக்கும். கண்டிப்பாக அவர் எனக்கு பிடிச்ச வந்து அவர் எவ்வளோ ஒர்க் பண்ணுறாருன்ட்டு, அவர் எவ்வளோ டெடிக்கேட்டடாக கமிட்டடாக இருக்காருன்ட்டு
நான் பார்த்தேன். ஸோ அது வந்து எனக்கு அவர்கிட்ட பிடிக்கும், அந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அவர் அவரோட ஹார்ட் ஒர்க்குக்கு இப்போது சில பல தடைகள் வந்துட்டு இருக்கு. ஸோ ஃபைட் பண்ணி உள்ளே போவார், கண்டிப்பாக போவார், கண்டிப்பாக. அண்ட் இப்போ அடுத்தது இவருக்கு நீங்கள் கண்டிப்பாக பவுலிங் பண்ண வாய்ப்புகள் வரலாம். வரும் இவர் பொல்லாட் தி ரியாக்ஷன் ஸ்டார். ஆக்சுவலி கிரிக்கெட்டை பொறுத்தவரைக்கும் ரெண்டு ரியாக்ஷன் ஸ்டார் நான் பார்க்குறது, ஒன்று விராட் கோலி, இன்னொன்று பொல்லாட். இந்த ரியாக்ஷன் பண்ண முடியுமா? கரெக்டாக இருக்கா? ஓகே. அண்ட் இப்போ அடுத்தது நீங்கள் எடுத்த விக்கெட் எடுத்த பிரித்விஷா, முகமது ஷமி இருக்காரு, அண்ட் விராட் கோலி. உங்களுக்கு ஐபிஎல்ல வந்து விராட் கோலியோட விக்கெட் எடுக்கணும் நீங்க சொல்லுங்க. இப்போ விராட் கோலியோட விக்கெட் எடுக்கணுங்கிறதா உங்களுடைய ட்ரீம், என்ன பிளான் வச்சிருக்கீங்க? விராட் கோலி நின்னாருன்னா ஆப்போசிட்ல இந்த வருஷம் நிக்கிறாரு, நீங்க வந்து போட போறீங்க. சேப்பாக்குல தான் நிறைய மேட்ச் உங்களுக்கு இருக்குது, சேப்பாக்குல நீங்க ஆடுவீங்க, என்ன பிளான் வச்சிருக்கீங்க கோலி? பிளான் இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கலப்பட்டு ஆஃபீஸாக எடுக்கணும்னு ஆசை. உங்களுக்கு காலம் அமையும் நான் நம்புகிறேன், ஏன்னா கோலி பொறுத்த வரைக்கும் ஃபாஸ்ட் போலர்ஸ் போட்டு வெளு வெளுந்து வெளுக்கிறாரு, ஸ்பின்னர் சொந்தமாக மட்டும் கொஞ்சம் லைட்டாக இது பண்ணுறாரு, உங்களுக்கு காலம் கை கொடுக்குன்னு நான் நம்புகிறேன். ஓகே, இது வரைக்கும் விளையாண்டு முடிச்சிருப்போம். ஸோ கொஞ்சம் லைட்டாக பேசிட்டு இவரோட அந்த ஐபிஎல் கரியர் இப்போ ஸ்டார்ட் ஆக போகுது, அதை பற்றி அதேப்படி ட்ரெஸ்ஸிங் ரூம் பற்றி நாங்கள் நிறைய பேச போகிறோம். ஃபஸ்ட்டு பேச போகிறது நீங்கள். ஸோ நீங்கள் வந்து ட்ரெஸ்ஸிங் ரூம், நீங்கள் பல ட்ரெஸ்ஸிங் ரூமும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு கிரிக்கெட்டாக நிறைய ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்ப்பாங்க, நீங்கள் தமிழ்நாடுக்காக ஆடும்போது ஒரு ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்துருப்பீங்க, அதுக்கப்புறம் கேகேஆர் ட்ரெஸ்ஸிங் ரூம் பார்த்துருக்கீங்க. ஸோ இந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்லாம் எப்படி இருக்கும், என்ன என்ன மாதிரி இருக்கும், எப்படி பேசிப்பாங்க, இப்பெல்லாம் டிவியில் காட்டிடுறாங்க, பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் உள்ளே போகும்போது உங்களுக்கு எப்படி இருந்துச்சு ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங் ரூமும்? எல்லா ட்ரெஸ்ஸிங் ரூமும் எனக்கு வந்து ஒரு நார்மலாக தான் இருக்குது, பட் நிறைய பாசிட்டிவ் இது தான், நிறைய பேசுவோம், என்ஜாய் பண்ணுவோம் நல்லா. ஸோ உள்ளே போகும்போது கரெக்டாக அந்த வேலையை பண்ணுவோம், வெளில வரும்போதும் அந்த மாதிரி வேலை பார்ப்போம். ஸோ எப்போவுமே வந்து என்ஜாய் பண்ணுவோம்னு பார்ப்போம் ட்ரெஸ்ஸிங் ரூமில். ஸோ அதுதான் ரொம்ப என்ஜாய் பண்ண ட்ரெஸ்ஸிங் ரூம்னா இது உங்களுக்கு எந்த எந்த ஒருவில் இந்த மேட்சோட ட்ரெஸ்ஸிங் ரூம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம், இந்த மேட்ச் பர்டிகுலராக ஒரு மேட்ச் இருக்கும். இந்த வருஷம் சையத் முஸ்தாக் அலி இது வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணோம் கண்டிப்பாக, நல்லா எல்லாருமே ஒரு நல்ல ஹாப்பி ஸ்பேஸில் இருந்த மாதிரி இருந்துச்சு. எல்லாரும் அந்த சையத் முஸ்தாக் அலி ட்ரோஃபி ஃபைனலுக்கு முன்னாடி நினைக்கிறேன் எல்லாரும் மாஸ்டர் படம் பார்த்துருந்தீங்க, அமேசான் ப்ரைமில் பார்த்துருந்தீங்க. ஸோ எத்தனை தலை ஃபேன் இருக்காங்க, எத்தனை தளபதி ஃபேன்ஸ் இருக்காங்க, ஏதாவது ஃபைட் இருந்துச்சா தலை தளபதி அதெல்லாம்? இல்லை அந்த மாதிரி எதுவும் ஃபைட் இல்லை, எல்லாரும் நார்மலாக தான் பார்த்தோம். பட் ஆப்வியஸாக அந்த டைமில் எந்த படமும் வரல. ஸோ விஜய் சரோட படம் வரும்போது வந்து எல்லாருக்குமே ஒரு குஷி ஆயிடுச்சு. ஸோ அந்த பாட்டு இருக்கட்டும், அந்த மாஸ் சீன்ஸ் இருக்கட்டும், எல்லோரும் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. பட் எத்தனை ஒரே ஒரு தளபதி வேரியம் மட்டும் இருக்கா, ஹரி ஹரி கிருஷ்ணன் தளபதி. ஸோ அவர் தான் சைடில் என்ஜாய் பண்ணி அவர் மட்டும் ஆடிட்டு இருந்திருக்கேன், சென்ட்ரலில் கொண்டு வந்திருக்கலாம், தளபதி அவர் ஆடிந்துருக்கலாம். நீங்கள் யார் ஃபேன் ஆக்சுவலி கிரிக்கெட் அப்பார்ட்? ஸோ கொஞ்சம் அந்த பற்றி வெளியே ஜாலியாக பேசும்போது நீங்கள் யாரோட ஃபேன் ஆக்சுவலி? எனக்கு சூர்யா பிடிக்கும். அடுத்தது இந்த வருஷம் ஐபிஎல் பாண்டிங் அவர் இருப்பார், அஸ்வின் இருக்கிறாரு, உள்ளே நிறைய பேர் கிஷாந்த் சர்மா இருக்கிறார், ரபடா நுட்டிஜி, அதுக்கப்புறம் பிருத்விஷா இருக்காங்க. ஸோ அந்த டீமுக்குள்ளே நீங்கள் போகிறீங்க, ஸோ எப்படி இருக்குது இந்த வருஷம், எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன், வேறு ஒரு டீம் இந்த வருஷம் கண்டிப்பாக ஒரு நல்ல லேர்னிங் இருக்கும்னு நான் இது பண்ணுறேன். நிறைய அப்படியே எல்லாருமே இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் இருக்காங்க, மோஸ்ட்டாக ஆடுறவங்க எல்லாம் இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ். ஸோ கண்டிப்பாக நான் லாஸ்ட் இயர் சொன்ன மாதிரி ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கும், அவங்க எப்படி அப்ரோச் பண்ணுறாங்கன்னு தெரிய வரும். ஸோ இதெல்லாம் தான் வரும். நான் பாண்டிங் நீங்கள் ஸ்ப்ரிங் பேட் க்வெஸ்சன் கேட்பீங்களா எங்களுக்கு? ஒரு மிஸ்ட்ரியாகவே இருக்குங்க, கேளுங்க, கேட்டு சொல்லுங்கள். அஸ்வின் நீங்கள் ஆடக்கூடிய எல்லா மேட்சும் மேக்ஸிமம் அவர் இருப்பார். ஸோ அஸ்வின் உங்களுக்கு ஸோ எந்தளவுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கிறார், அண்ட் தென் அவர்கிட்ட வந்து அட்வைஸ் என்ன? அப்படி சார், நான் போன வருஷம் தான் அவர் பார்க்க முடிச்சு. ஸோ போன வருஷம்லாம் நல்லா அட்வைஸ் பண்ணார் என்ன பண்ணுங்க ஏதுன்ட்டு. ஸோ இந்த வருஷமும் நான் ஆப்வியஸாக எனக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அவர் கூட ஸ்பெண்ட் பண்ணுறது. ஸோ இன்னும் பெட்டராக கற்றுக்கிட்டு ஆப்வியஸாக அவர் எவ்வளோ பெரிய போலர்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக வந்து அவர்கிட்ட நிறைய கற்றுக்கணுன்ட்டு பார்ப்பேன். இப்போ சோஷியல் மீடியா வேர்ல்டில் தான் நம்ம இருந்துக்கிட்டோம், கண்டிப்பாக சோஷியல் மீடியா நம்ம தவிர்க்கவே முடியாது, நெகட்டிவ் கமெண்ட்ஸும் பாசிட்டிவ் கமெண்ட்ஸும் மிக்ஸ்டாகி வருது, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்க, அது அது பாதிக்குதா, எப்படி அது எப்படி நீங்கள் ஒதுக்கி வைக்கிறீங்க, அது என்ன பண்ணுறீங்க? கண்டிப்பாக ஆப்வியஸாக வந்து நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும், நிறைய பேருக்கு பிடிக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கணுன்ட்டு நான் நினைக்க மாட்டேன். நம்ம என்ன நம்மளோட வாழ்க்கையில் என்ன பண்ணுறோம், ஏன்னா ஒரு மேட்ச் நம்ம தடுமாறினா நம்ம ஜாலியாக ஒரு ஃபோட்டோ ஒன்று பண்ணால் வந்து திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, ஏ பாரு மேட்ச் தோத்துட்டு நீ இப்படி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு, அதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியுதா உங்களுக்கு? ஏதாச்சும் டீமில் ஏதாச்சும் அட்வைஸ் பண்ணுறாங்களா? அதைப்படி அட்வைஸ்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, நீங்கள் அதை எப்படி எடுத்துக்கிறீங்கன்னு தான் அது இது.
ஸோ அது நீங்கள் ஏதோ நீங்கள் ரொம்ப சீரியஸாக எடுக்கலைன்னா உங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஸோ சீரியஸாக எடுக்காமல் நீங்கள் உங்களுக்கு என்ன பிடிக்குமோ அது பண்ணிங்கனாலே போதும் தான் நான் ஃபீல். ஓகே, சீரியஸாக எடுத்துக்காதீங்க, ஜாலியாக ஆளு சொல்லுங்கள், ஜாலியாக இருங்க என்றென்றும் புன்னகை. ஓகே ஓகே ப்ரோ, அதே போல் நிறைய பேசிட்டோம் அண்ட் இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ்க்காக ஆட போகிறீங்க அண்ட் ஆல் த பெஸ்ட். அண்ட் உங்களோட வளர்ச்சியில் எனக்கு ரொம்ப சந்தோஷம், ஏன்னா போன வருஷம் நீங்கள் சைது முஸ்டாக் ட்ரோஃபிலேருந்து உள்ளே வரும்பொழுது ஸோ ஒரு மோஸ்ட் ப்ராமிசிங்கான ஒரு தமிழ்நாடு கிரிக்கெட்டர் தமிழ்நாடு கிடச்சிட்டாரு அப்படிங்கிறத நான் சொன்ன உடனே ஸோ அடுத்தடுத்து அதை காப்பாற்றிட்டு ஸோ ஆல்மோஸ்ட் ஒவ்வொருத்தரோட வார்த்தையும் நீங்கள் காப்பாற்றிட்டுருக்கீங்க. அண்ட் கேகேஆர் போனது இந்த வருஷம் டெல்லி கேபிட்டல்ஸ், ஸோ நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் நன்றி நன்றி, அண்ட் உங்களுக்கு நேரத்தை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. அண்டு கடைசியாக ஒரே ஒரு கிஃப்ட்டை நாங்கள் ஒன்று வச்சுருக்கிறோம். ஓகே, இந்த கிஃப்ட் அப்படியே நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணி இப்போ பாருங்க. நாக் அவுட் சித்து, எங்களை பொறுத்த வரைக்கும் நாக் அவுட் சித்து சித்துன்னு அப்புறம் தான் தெரியும் வந்து, பட் நாக் அவுட் சித்து. தேங்க்யூ தேங்க்யூ சார், தேங்க்யூ. பிளாக்ஷீப் ஸ்போர்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எந்த ஓடிடியிலும் இல்லாத அளவு வெறும் 33 ரூபாயில் ஆண்டு முழுவதும் 3 இடத்தில் விளம்பரங்களுடன் வீடியோக்களை கண்டு ரசிக்கலாம். மேலும் 99 ரூபாயில் 2 இடத்திலும் 199 ரூபாயில் 1 இடத்திலும் விளம்பரங்களுடன் 365 ரூபாயில் விளம்பரமே இல்லாமலும் கண்டு ரசிக்கலாம் உங்கள் BS வேல்யூ.